ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் சொல்ல போகிறது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு தெளிவாக புரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். மேரேஜுங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நடக்கிற அற்புதமான விஷயம். மேரேஜ் அந்த வார்த்தையிலேயே ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு லக் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அந்த வாழ்க்கைக்காக ஆசைப்படுறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை நமக்கு அமையிறதுக்கு முன்னாடி நாம் சில பேரை பார்க்குறோம், பழகிறோம். அதில் யாராவது நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரை வந்தால் நல்லா இருக்குமேனு நம்ம ஆசைப்படுறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சில பேருக்கு அவங்க நினைச்சது ஈஸியாக கிடைக்கலாம், சில பேருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால சேர்ந்து வாழ முடியாமல் போகலாம். நம்ம கமேற வாழ்க்கை நம்ம நினைச்சவங்க கூடவா, இல்லை நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கூடவா, இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க கூடவான்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை. சில பேருக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற நிலைமை வரலாம், சில பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே வாழ்க்கையை அமையலாம். அப்படி இருக்கும்போது கல்யாண விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காமல் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நல்லது. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.